Hi friends, in the video, you can see the Kerala style. You can try it. Already chicken curry vechirukenga and aracha masala va idoda setukuren perumalaga thulu 1 spoon alavukku setukuren dhaniya podi 1 spoon alavukku setukurenga jeeraga podi 1 spoon alavu uppu thevayana alavu corn flour maavu 1 spoon alavu setukurenga nalla mix panni oru arai manara oora vekkalam enna soodana unna na inji poondo chinna chinna da cut panni vechi adha setukuren karuvappila kottamalli pudina moonume setu nalla vadakikalam indha dish ku na sambar vengayam setukurenga neenga venumna peri vengayam kuda setukalam வெங்காயம் நல்லா வதங்கன உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அத சிக்கன்ல சேர்த்திருக்கோம் இதுலயும் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி வதக்குங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம இறக்கிடலாங்க இந்த தொக்க தண்ணி எல்லாம் ஊத்தி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெயிலேயே வதக்கினா போடுங்க எண்ணெய் ಜಾஸ்தி ஊத்தி பொரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க கம்மியாவே ஊத்தி பொரிக்கலாம் அதோட வந்து பச்சை மிளகாயையும் கறுவப்புளையும் சேர்த்து சிக்கனை பொரிச்சீங்கனா வாசனையா இருக்கும் Chicken பொரிச்சாச்சுங்க இதே மாதிரி இன்னொரு சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கறேன் அதுக்கு முன்னாடி நான் வாழையை தீயில வாட்டி எடுத்துக்கறேன் அப்பதான் நம்ம மடிக்கும் போது கிழியாம இருக்கும் ரெடி பண்ண கிரேவியை வாழையில ஃபர்ஸ்ட் வப்பங்க அதுக்கு அடுத்து சிக்கன் வப்போம் அதுக்கு மேல கிரேவி வச்சி மடிச்சி தோசைக்கல்ல வச்சி வாட்டி எடுத்தீங்கனா சிக்கன் பொரிச்சு ரெடி ஆயிடுங்க நம்ம chicken ஒரே மாதிரி சாப்பிறதுக்கு இது மாதிரி டிஃபரண்டா ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கெல்லாம் இது சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க புரோட்டாவ கூட நல்லா இருக்குங்க சிக்கனை செஞ்சு அந்த வாழை இலையில சாப்பிறது அப்பா அவ்வளோ சுகமா இருந்தது அவ்வளோ டேஸ்டா இருந்தது அந்த வாழை இலை வாசனை அப்படி இருந்ததுங்க இது மாதிரி விதவிதமா செஞ்சு கொடுத்தீங்கனா பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்கங்க இது சப்பாத்திக்கெல்லாம் செம்மையா இருக்கும் சாதத்தோடையும் சாப்பிடலாம் ரசம் தயிர் சாதம் அது மாதிரி சைட் டிஷா வச்சு இந்த சிக்கன் பொரிச்சு சாப்பிடலாம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால அந்த ஆவியோட தண்ணி என்ன போகுதுங்க தோசை கல்லுல வந்து விழும் தோசை கல்லுல விழும்போது இலை தீயாம இருக்கும் மீன் பொரிச்சு கேள்விப்பட்டீங்க நம்ம சிக்கனை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் செம்மையா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா TN31 புட்டிஷை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் அது வரலும் பாய்